ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேலஞ்ச் ஸ்பெஷல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வீடியோவில் நம்ம ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். என்ன ஸ்வீட்னு பார்த்தீங்கன்னா, பெரியவங்கலேருந்து சின்ன குட்டி குழந்தைங்கள வரைக்கும் விரும்பி சாப்பிடக்கூடிய அல்வா ரெசிபி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். நான் இதில் எந்த கலர் பவுடரும் யூஸ் பண்ணல, கம்மியான நெய்யில் கம்மியான சுகர் சேர்த்து அல்வா பண்ணியிருக்கேன். பிகினர்ஸ் கூட ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். இந்த அல்வா எப்படி செய்யணும், இதில் என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குன்றதையும் நான் இந்த வீடியோவில் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். எப்படி செய்கிறதுனா வாங்க பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இதோட பெனிஃபிட்ஸ் என்னென்னு பார்த்துடலாம். பப்பாழியை டெய்லி ஒரு பீஸ் 4 வாரம் கண்டினியூஸாக சாப்பிட்டுட்டு வந்திருந்தால் நமக்கு பாடியில் இருக்க எக்ஸ்ட்ரா ஃபேட்டை வந்து குறைச்சி வெயிட்டையும் ரெடியூஸ் பண்ணுறதுக்கு உதவுது. பப்பாளியில் வைட்டமின் ஏ, சிஇ அதிக அளவில் இருக்குது. அது மட்டும் இல்லாத நம்ம பாடியில் இம்யூனிட்டியை வந்து பூஸ்ட் பண்ணுறதுக்கும் உதவுது. கேன்சரை வந்து ப்ரிவென்ட் பண்ணுது. அது மட்டும் இல்லைங்க, நம்ம ஃபேஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஃப்ரேஸில் வந்து சுருக்கம்லாம் அதிகமாக இருக்கும். அந்த பப்பாளியை வந்து கண்டினியூஸாக நம்ம ஃபேஸ்க்கு அப்ளை பண்ணிட்டு வந்தோம், அந்த சுருக்கமெல்லாம் குறைஞ்சிரும். இந்த பப்பாளியில் 18 வகையான நியூட்ரிஷன்ஸ் இருக்குது. அந்த 18 வகையான நியூட்ரிஷன் கொண்ட பப்பாளியில் தான் இன்றைக்கி ஒரு ஸ்வீட் டிஷ் செய்ய போகிறோம். எப்படி செய்யறதுன்னு வாங்க பார்க்கலாம். 400 கிராம் வந்து பப்பாளி எடுத்திருக்கேன். நம்ம இதை தோல் சீவிட்டு உள்ளே இருக்க விதையெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு துருவி எடுத்துக்கலாம். உங்களுக்கு துருவறதுக்கு கஷ்டமாக இருந்துச்சுன்னா குட்டி குட்டி க்யூப்ஸாக கட் பண்ணிவிட்டு மிக்சி ஜாரில் போட்டு ஃபைன் பேஸ்ட்டாகவும் நீங்கள் அரைச்சி எடுத்துக்கலாம். இதுக்கு வந்து நல்லா பழுத்த பப்பாளி பழமாக இருக்கணும், அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சம் காயாக இருந்துட்டு அதோட டேஸ்ட் வந்து வேறு மாதிரி இருக்கும். பப்பாளியில் வந்து நான் தோல் சீவி எடுத்துட்டேன். இப்போ கட் பண்ணிவிட்டு விதையெல்லாம் ரிமூவ் பண்ணிக்கலாம். பப்பாளியில் வந்து ரெண்டு விதமாக வந்து நம்ம இதில் விதையெல்லாம் ஒன்றும் இல்லையே போல இருக்குது. விதையே இல்லை பப்பாளியில். ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் பப்பாளியில் விதை இல்லாமல் சீட்லெஸ் பப்பாளியெல்லாம் இருக்கும் போல இருக்குது. ரெண்டு பப்பாளி வாங்கிட்டு வந்திருந்தேன், அந்த பப்பாளியில் வந்து நிறைய விதை இருந்துச்சு, ஆனால் இதில் இல்லை. ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம இதை கட் பண்ணிவிட்டு நம்ம துருவி எடுத்துக்கலாம். நம்ம விதை எடுக்கிற வேலை நமக்கு மிச்சமாச்சு. பப்பாளியில் வந்து ரெண்டு விதமாக அல்வா செய்யலாம். ஒன்று வந்து நல்லா காயாக இருக்கணும், அதில் வந்து அல்வா செய்யலாம். இன்னொன்று வந்து நல்லா பழுத்த பழமாக இருக்கணும், அதில் அல்வா செய்யலாம். பாதி பழம் பாதி காயாக இருந்துச்சுனாலும் அது டேஸ்ட் நல்லா இருக்காது. ஒன்று ஃபுல்லாக காயாக இருக்கணும், இன்னொன்று வந்து நல்லா பழுத்த பழமாக இருக்கணும். துருவும் போதே நல்ல கொல கொலன்னு போகுது, கையிலே மசிச்சு விட்டுருக்கலாம். பட் துருவவே தேவையில்ல. நல்லா பழுத்திருக்கு பழம். நான் கையிலே ஃபுல்லாக வந்து பப்பாளியை வந்து மசிச்சு விட்டு எடுத்துட்டேன். இப்போ நம்ம அல்வா செய்கிறதுக்கு ரெடி பண்ணிக்கலாம். கடாய் சூடு இருந்துச்சு. இப்போ நான் 1 டீஸ்பூன் போல் நெய் சேர்த்துக்கிறேன். நெய் வந்து சூடேறிடுச்சு. நான் 6 போல் முந்திரியை நான் குட்டி குட்டியாக கட் உடச்சி எடுத்திருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். இதில் நான் பாதாமும் சேர்க்க போகிறேன். முந்திரி வந்து செவந்து வர நேரத்தில் வந்து நம்ம பாதாம் சேர்த்தா போதும். முந்திரி வந்து செவக்க ஆரம்பிச்சிருச்சு, இப்போ பாதாமும் இதில் சேர்த்துடலாம். நான் பாதாம் வந்து 6 பாதாம் குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். முந்திரியும் நல்லா செவந்துருச்சு, பாதாமும் நல்லா வறுபட்டுருச்சு, இப்போ எடுத்துடலாம். நான் 2 டீஸ்பூன் போல் துருவன தேங்காய் வந்து நெய்யில் வறுத்து எடுத்துக்கிறேன். அல்வாக்கு என்னடா தேங்காய்லாம் சேர்க்குறேன் பார்க்குறீங்களா? பப்பாளிக்கு வந்து அந்த தேங்காய் போடும்போது வந்து அந்த டேஸ்ட் நல்லாயிருக்கு, சாப்பிட்றதுக்கும் வந்து நல்லாயிருக்கு. தேங்காயோட வாசனையோடு சேர்த்து சாப்பிடும்போது நெய்யில் வறுக்கிறதுனால வந்து டேஸ்டெல்லாம் ஒன்றும் மாறாது, நல்ல டேஸ்ட்டாக தான் இருந்துச்சு. அதனால தான் இதை வந்து எக்ஸ்ட்ரா ஒரு இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன்.
கொஞ்சம் நல்லா கலர் கோல்டன் கலர் வரணும். அந்த அளவுக்கு வந்து நம்ம தேங்காவை வந்து வறுத்து விடணும். நான் நிறைய சேர்க்கல, கம்மியாக தான், ஒரு 2 டீஸ்பூன் தான் நான் சேர்த்துருக்கேன் தேங்காய் துருவல் வந்து. தேங்காய் துருவல் வந்து நல்லா பொன்னிறம் ஆயிடுச்சு. இப்போ இதை எடுத்துடலாம். நான் மொதல் வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிருந்தேன். அது பாதாம் முந்திரி தேங்காய் வந்து துருவலையும் வறுத்தெடுக்க சரியாக போயிடுச்சு. இப்போ 1 டேபிள்ஸ்பூன் வந்து நெய் சேர்த்துக்கிறேன். நெய் வந்து நல்லா சூடிடுச்சு. இப்போ நம்ம பசிச்சு வச்சுருந்த பப்பாளியை நம்ம இதில் சேர்த்துடலாம். இதோட தண்ணி ஃபுல்லாக சுண்டி வரணும், அந்த அளவுக்கு வந்து வேக விடணும். அடிப்பிடிச்சிட போது கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. ரொம்ப அடிப்பிடிக்கிற மாதிரி இருந்தால் திரும்ப கொஞ்சம் நெய் சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க. தண்ணி ஃபுல்லாக சுண்டி வந்து நல்ல ஒரு திக்காக பேஸ்ட் மாதிரி ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம சுகர் சேர்த்துக்கலாம். நார்மலாக பப்பாளியே வந்து நல்லா இனிப்பாக தான் இருக்கும். அதனால் 1 டேபிள்ஸ்பூன் மட்டும் நான் சுகர் சேர்த்துக்கிறேன். இது நல்லா பப்பாளி இனிப்பாகவே இருக்குது, அதனால் நான் 1 டேபிள்ஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கிறேன். நீங்கள் எடுத்திருக்க பப்பாளி வந்து ஸ்வீட் கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி சுகர் சேர்த்துக்கணும். இது நல்லா இனிப்பாகவே இருக்குது பப்பாளி சாப்பிடும்போது, அதனால் நான் வந்து 1 டேபிள்ஸ்பூன் மட்டும்தான் சேர்த்துருக்கேன். நீங்கள் வந்து சுகர் இனிப்பு ரொம்ப கம்மியாக இருக்க மாதிரி உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா எக்ஸ்ட்ரா சுகர் சேர்த்துக்கோங்க. ஃபுல்லாக சுகர் ஃபுல்லாக கலந்து விட்டாச்சு. இது 2-3 நிமிஷம் சிம்மில் வச்சு அதை அப்படியே வேக விடுவோம். ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு, சுகர் ஃபுல்லாக மெல்ட் ஆகி சைட்லலாம் பாருங்கள் தண்ணி விட்டுருக்கு. இப்போ நம்ம கலந்து விட்டுட்டு இது நல்லா சுண்டுட்டோம், அந்த அளவுக்கு வந்து வேக விடணும். 2 நிமிஷத்துக்குள்ளே அது நல்லா சுண்டிடும், நல்லா ஒரு திக் பேஸ்ட்டாக வரணும். அந்த அளவுக்கு வந்து திரும்ப நம்ம வேக விட்டுடலாம். இது வேக போடும்போது மீடியம் ஃப்ளேம்லேயும் இருக்கக்கூடாது, சிம்லேயும் இருக்காது, சென்டரில் வச்சு வேக வச்சுக்கோங்க. அடிப்பிடிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சம் நெய்யும் சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து நீங்கள் கொஞ்சமாக எடுத்து டேஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா சுகர் அளவு வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கும். ரொம்ப கம்மியாக இருந்துச்சுன்னா நீங்கள் இப்போ இந்த டைமில் வந்து எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம். நல்லா வெந்து அந்த சுகர் சிரப் ஃபுல்லாக வந்து உறிஞ்சிருச்சு, நல்லா கொஞ்சம் திக் பேஸ்ட்டாக ஆயிடுச்சு. நம்ம இப்போ கொஞ்சமாக நெய் விட்டுக்கலாம், 1 டீஸ்பூன் போல். நம்ம பப்பாளி வந்து நல்லா வெந்து உருண்டு வந்துடுச்சு. இப்போ நம்ம வந்து வறுத்து வச்சுருந்த முந்திரி, பாதாம், தேங்காய் துருவல் இது மூணையும் வந்து சேர்த்துக்கலாம். இதை கலந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி விட்டுடலாம். அவ்வளோதான், நல்லா ஆறினோடனே நம்ம இதை சாப்பிட்லாம். ஃபுல்லாக கலந்து விட்டாச்சு. இப்போ வந்து நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். நம்மளுடைய பப்பாளி அல்வா ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு இந்த அல்வா வந்து இன்னும் கொஞ்சம் ரிச்சாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 4 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு பால் சேர்த்தும் செய்யலாம். நீங்கள் பால் விருப்பம் சாப்பிட மாட்டேன் எனக்கு பிடிக்காது அப்படின்றவங்க பால் சேர்க்காமையும் இந்த அல்வாவை நீங்கள் செஞ்சுக்கலாம். பப்பாளி வந்து நிறையா இருந்துச்சு அப்படின்னா பீஸா அப்படியே சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் நிறைய சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. இந்த மாதிரி அல்வா செஞ்சு சாப்பிட்டா இன்னும் டிஃப்ரெண்ட்டாக சாப்பிட்ட மாதிரி இருக்கும், நமக்கு அல்வா சாப்பிட்ட மாதிரி ரெண்டுமே இருக்கும். உங்கள் வீட்டில் நல்லா பழுத்த பப்பாளியாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக இந்த அல்வாவை ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் எப்போ பப்பாளி கிடைக்கும் நம்ம இதை செஞ்சு பார்க்கலாம் அப்படின்னு கண்டிப்பாக உங்களுக்கு தோணும். உங்களுக்கு என்னோட இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணிவிடுங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு மறக்காமல் இந்த ரெசிபி எப்படி இருந்துச்சுன்றதையும் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.